அடுத்து வந்து யார் கேள்வி கேட்டவர், இலங்கையிலேருந்து இருசாத், இலங்கை கேள்வியாக வருது. இலங்கையிலேருந்து இருசாத்ங்கிறவர் கேட்குறாரு, விவசாயத்திற்கான ஜக்காத்து தொடர்பாக கேட்குறாரு. அதாவது குளத்திலிருந்து நீர் பாய்ச்சும் போது ஜக்காத் அளவு, நீர் பாய்ச்சுவதற்கான செலவுகள் எதுவுமின்றி மழை நீர் மூலம் விளைந்து அறுவடை செய்யப்பட்ட நெல்லாக இருந்தால் முழு விளைச்சல் நெல்லிலிருந்தும் பத்தில் ஒரு பங்கு அளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். பணம் செலுத்தி நீர் பாய்ச்சி அறுவடை செய்த நெல்லாக இருந்தால் 1/20 ஜக்காத்து கூட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையில் நெல் பயிரிடும் நாங்கள் வருடத்திற்கு 2 போகங்கள் விவசாயம் செய்கிறோம். மழை காலத்தில் மழை நீரையும் தேவைப்பட்டால் குளத்து நீர்ப்பாசனம் ஊடாகவும் கோடை காலத்தில் குளங்களிலிருந்து கால்வாய் மூலம் நீர் பாய்ச்சுகிறோம். விவசாயிகள் அற்பமான தொகையே தமது விவசாய காணியின் பரப்புக்கேற்ப அரசுக்கு செலுத்துகிறோம். குறிப்பிடத்தக்க நீர்ப்பாசன செலவு இல்லாத நிலையில் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து 1/10 1/20 அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சட்டம் அவருக்கு தெரிகிறது, இவர் ரெண்டையும் கலந்து செய்கிறார். அது குழப்பம் எதனால் வருது, ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஜக்காத்தை பற்றி இது புகாரில் 1483 ஹதீஸ், ஒரு ஹதீஸே போதும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வானத்திலிருந்து மழை பொழிந்து எவையெல்லாம் உற்பத்தி ஆகிறதோ அல்லது ஊற்றுகள் பீரிட்டு வந்து தன்னால் பாய்ந்து ஆறுகளிலிருந்து பாய்ந்து அது வந்து விளைச்சல் ஏற்படுகிறதோ அந்த மாதிரியான விஷயமாக இருந்தால் அதுக்கு வந்து அல் உசுரு, உசுருன்னு சொன்னால் 1/10 கொடுக்க வேண்டும். அதாவது வெள்ளம் வந்து ஆறுகளில் வாய்க்கால் மூலமாக வந்து அல்லது மழை பெய்து நேரடியாக மேலே கொட்டி இப்படி உற்பத்தி ஆனால், அதாவது அதுக்கு நம்ம செலவு பண்ணாமல் தண்ணியை கொண்டு வந்து வயலுக்கு சேர்ப்பதற்குன்னு நம்ம வந்து பொருளாதாரம் செலவு செய்யாமல் அதுவாக வந்து மன வரியாக விளைஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்படி விளையிற விஷயங்களாக இருந்தால் 1/10 கொடுக்கணும். 10% என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். ஒமா சுக்கிய பின் நவகி, நீர் இறைத்தல் மூலம், நீர் இறைத்தல்னா செலவழித்தல் அது எல்லாம் அடைஞ்சிடும், நீர் இறைத்தல் மூலமாக எது உற்பத்தி ஆகிறதோ அதில் வந்து நிஸ்ஃபுல் சுரி, அதில் வந்து 1/10 அதாவது 20/1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது 5%. அப்போ நம்ம அதிகமாக உடைய அதுக்கு செலவழித்தோம் என்று சொன்னால் 5% கொடுக்க வேண்டும். செலவழிக்காமல் விவசாயம் பண்ணோம்னு சொன்னால் 10% அதுக்குரிய ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸ் இருக்குது. இது 1483 புகாரியில் இருக்குது. இவருடைய கேள்வி என்னென்னு கேட்டால், மழை காலத்தில் மழை தண்ணியும் பயன்படுத்திக்கிடுவோம், மழை தண்ணி எத்தனை நாளைக்கு பயன்படுத்துவோம், 10 நாள் 15 நாளைக்கு அந்த தண்ணி இருக்கும், அப்புறம் அது முடிஞ்சுட்டு மறுபடியும் நீர் இறைக்க வேண்டியது இருக்குது. அப்போ செலவழிக்கவும் செய்கிறோம், இயற்கையாகவும் உற்பத்தி ஆகிறது. கோடை காலத்தில் அந்த மாதிரி என்ன செய்கிறது, அப்படி செலவழித்தும் செலவழிக்காமலும் ஒரு போகத்துக்கு 2 விதமான இதாக இருக்குது. ஒரு போகம் பூரா தானாக விளைஞ்சிருச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, ஒரு போகம் பூராவுமே நம்ம செலவழித்து விளைஞ்சால் அதுக்கும் கணக்கு பார்க்குறதுல பிரச்சனை இல்லை. இவர் என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறாருன்னு கேட்டால், ஒரு போகத்திலேயே கொஞ்ச நாளைக்கு காசு செலவழித்து தண்ணி பாய்ச்சிறாரு, கொஞ்ச நாளைக்கு இயற்கையாக வந்துருச்சுன்னா நான் எந்த கணக்கை வைக்கிறது அப்படிங்கிற அவருடைய கேள்வி. இதெல்லாம் வந்து நம்ம அறிவின்பாற்பட்ட விஷயம். அதாவது நீங்கள் வந்து ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த அதுக்கு செலவு செய்திருக்கிறீர்கள், 90 நாளைக்கு தண்ணி பாய்ச்சிருக்கேன்னு வைங்களேன், 90 நாளில் எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அதுவாக தண்ணி பாய்ச்சிருக்கும், எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து செலவழித்து பாய்ச்சிருப்பேன்னு ஒரு கணக்கு பண்ணி எடுத்துடலாம். அந்த மழை தண்ணீரால் ஏதோ எத்தனை நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்சி, மழை தண்ணீருக்கு அப்புறம் நம்ம உழைத்து நீரறிப்பதில் எத்தனை நாள் தாக்கு பிடிச்சுன்னு பார்த்து கணக்கு பண்ணி, அப்படின்னா 10 நாள் வந்து இப்படி 10 நாள் அப்படி ஆயிருக்குன்னு சொன்னால், 1/10 உற்பத்திக்கு 10% கொடுங்க, 1/10 5% கொடுங்க, அவ்வளோதான். ரெண்டு கலந்துருச்சுன்னு சொன்னால் உலக விஷயத்தில் எப்படி பிரிப்பீங்க, அதே மாதிரி பிரிச்சுக்கிற வேண்டியதுதான். அப்போ நமக்கு என்ன அடிப்படை என்றால், எதுக்கு நீங்கள் கை காசு போட்டு விவசாயம் செய்கிறீர்களோ அதில் வந்து 5%, கை காசு போடாமல் அதுவாக எப்படி உற்பத்தி ஆகிறதோ அதுக்கு 10%, பாதிக்கு வந்து கை காசு போட்டிருக்கிறீங்க, பாதி வந்து இயற்கையாக வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பாதிக்கு அந்த கணக்கு போடுங்க, இந்த காதிக்கு இந்த கணக்கு போட்டு என்ன செய்யணும், பாதிக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3/4 கூட இருக்கலாம், ஒரு 75% தண்ணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 25% நம்ம செலவழித்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா
அப்ப நீங்க 25% வந்து 5% கொடுங்க, 75% 10% கொடுங்க. இப்படி நம்ம பிரிச்சு கொள்ள முடியும். கணக்குகளை பொறுத்த வரைக்கும் இது கணக்கு யார்கிட்டான்னு சொல்லுவாங்க, கணக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இதை ஒரு கால்குலேட் பண்ணி மதிப்பீடு செஞ்சு அல்லாஹ் பயந்து கொடுத்துட வேண்டியது. அதே நேரத்தில் வந்து இந்த உற்பத்தி தானியங்கள் விவசாய ஜக்காத்தை பற்றி அது ஒரு தெளிவற்ற ஒரு நிலை சிலருக்கு இருக்குது, அந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. விவசாயத்தில் ஒரு எனக்கு 10 மூட்டை நெல் கிடைக்குது, 10 மூட்டை நெல் கிடைத்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமானா அதுக்கு ஜக்காத்து கிடையாது. ஜக்காத்து கடமையாவதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. சும்மா எது விளைஞ்சாலும் ஜக்காத்து கொடுக்கணும்னு கிடையாது. ஒருத்தன் ஒரு சின்ன இடம் வச்சுருக்கிறான், 2 மூட்டை நெல் வருது, 2 மூட்டைக்கு நீ 10% கொடு 5% கொடுன்னு சொல்ல முடியுமானா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5 வசக்கு கம்மியாக, வசக்குன்ற அரபு நாட்டில் உள்ள ஒரு முகத்தல் அளவை, 5 வசக்கு, 5 வசக்குக்கு கம்மியாக இருந்தால் எந்த பொருளாக இருந்தாலும், அது பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு உற்பத்தி பொருளாக இருந்தாலும் சரி, 5 வசக்கை விட குறைந்த அளவு உற்பத்தி ஆகும் என்று சொன்னால் அதில் எந்த ஜக்காத்தும் இல்லை. அப்போ 5 வசக்குனா என்ன? ஒரு வசக்கு என்பது 60 சாகுன்னு சொல்லுவாங்க. சாகுன்னா ஒரு அது ஒரு முகத்தல் அளவு. அந்த சாகுடைய என்ன அளவுன்னு கேட்டால் அது வந்து 4 முத்தும்பாங்க. அது கணக்கு சொல்வதாக இருந்தால் 1 முத்துனா கை நிறைய அள்ளுறது. இப்படி கை நிறைய அள்ளுனீங்கன்னா 1 முத்து. இது மாதிரி 4 தடவை அள்ளுனீங்கன்னு சொன்னால் 1 சாகு. அது மாதிரி 60 சாகு இருந்தால் தான் என்ன செய்யும், 1 வசக்கு வரும். அப்போ 5 வசக்கு 300 சாகு வந்துடும். அவ்வளோ தொகை உற்பத்தி ஆனால்தான் அது வந்து உங்களுக்கு ஜக்காத்து கடமைன்னு வருது. சுற்றி வளைச்சிக்கிட்டு சிரமப்படுத்தாம கணக்கு பிரகாரம் சொல்வதாக இருந்தால், இப்போ சாகுங்கிறது முகத்தளவை, எடை போட்டு சொல்ல முடியாது. இடையில நிறைய பேர் சொல்லுவாங்க, இடையில நம்ம சொல்ல என்ன, படி மரக்காலெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு உள்ளது. அதில் ஒரு பொருளுக்கு ஒரு இடம் இருக்கும், இன்னொரு பொருள் வேறு இடம் இருக்கும். உதாரணமாக ஒரு மரக்கால் நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கிராமம் வந்து வேறையாக இருக்கும். ஒரு மரக்கால் பேரிச்சம்பழம் எடுத்திங்கன்னா அதனுடைய எடை வந்து வேறையாக இருக்கும். ஒரு மரக்கால் சீனி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய எடை வந்து வேறையாக இருக்கும். அதனால் அந்த கிராம கணக்கில் கிலோ கிராமில் சொல்லாமல் அது ஒரு முகத்தளவையாக வைத்திருந்ததுனால அது வந்து ஒரு சாகுங்கிறது என்னென்னு கேட்டால் 2.12, அதாவது 2.5 லிட்டர், 2.5 லிட்டர் தான் 1 சாகுன்னு வச்சுக்கிறேங்க. 2.5 கொஞ்சம் கம்மி, அதில் எந்த பொருள் வேணாலும் போட்டுக்கிறங்க. எடை கணக்கு நமக்கு கிடையாது, அளவு கணக்கில் தான் இதை பேசணும். என்ன கேட்டால் சாது என்பது, முத்து என்பது, வசக்கு என்பது எல்லாமே முகத்தளவை, நிறுத்தளவை கிடையாது. அது முகத்தளவை, முகத்தளவு அப்படி அள்ளுறது, அள்ளி அளக்கிறதுக்குரிய ஒரு அளவு பாத்திரங்கள். அதனால் ஒரு சாது என்பது எவ்வளோன்னு கேட்டால், அதாவது 2.12, அதாவது 2.5 வைங்களேன், 2.5 லிட்டர் வரும் 1 சாகு. அப்போ ஒரு சாகுக்கு 2.5 லிட்டர்னு சொன்னால் அப்போ மொத்தம் எவ்வளோ வரும்னா 636 லிட்டர் வரும். எவ்வளோ வரேன், இந்த 5 வசக்கு கணக்கு பண்ணிங்க என்று சொன்னால் 636 லிட்டர் அளவு. 636 லிட்டர்னால் 636 படின்னு வைக்கணும். 1 லிட்டர்னால் 1 படி, அந்த அரைப்படி சொல்லுவாங்கள்ல, 600 636 படி. பக்காப்படியில் சொன்னீங்கன்னா 315 படி வரும். பக்காப்படினால் முழுப்படி இருக்குல்ல, 300 சட்சம் வரும். இந்த அளவுகளில் 636 லிட்டர் அளவுக்கு அவங்களுக்கு உற்பத்தி ஆனால்தான், 636னா ஒரு முட்டைக்கு எத்தனை இது படி போடுவாங்க, 94 லிட்டர், ஒரு மூட்டைக்கு வந்து 96 லிட்டராம். அந்த கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மூட்டை அளவுக்கு உற்பத்தி ஆகிறவருக்கு தான் ஜக்காத்து கடமை. 7 மூட்டையும் கம்மி, 5 மூட்டை உற்பத்தி ஆகுது, அது பேசவே தேவையில்லை. அவருக்கு ஜக்காத்துங்கிற கான்செப்டே வராது. ஒரு போகத்துக்கு, வருஷத்துக்கு இல்லை, ஒரு போகத்தில் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 636 லிட்டர் அளவுக்கு கோதுமையோ நெல்லோ உற்பத்தி ஆகும் என்று சொன்னால் அதில் தான் நீங்கள் வந்து 10% 5% ஜக்காத்து கொடுக்கணும். அதை விட ஒரு போகத்துக்கு என்ன செய்கிறது, 3 மூட்டை வருது, ஒரு போகத்துக்கு 4 மூட்டை வருகிறது, அடுத்த போகத்துக்கு 5 மூட்டை வருகிறது. அதெல்லாம் ஜக்காத்துடைய நிசாபு கீழே உள்ளது. அவங்க எந்த ஜக்காத்து கொடுக்க தேவையே கிடையாது என்பதையும் இந்த அளவை என்ன செய்யணும், நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறேன்னு கிலோவில் சொல்லுவாங்க. கிலோவில் இது சொல்லக்கூடாது. முகத்தளவையாக உள்ளது வந்து
அதை வந்து முகத்தள வகையில் தான் நம்ம வந்து கணக்கீடு பண்ணணும். ஏன்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும் இல்லையா? அதனால நம்ம நெல்லை நம்ம நெல்லகத்தான் கணக்கு பண்ணணும், அரிசியை பண்ணக்கூடாது. ஏன்னா நெல் தான் உற்பத்தி ஆகுறது, அரிசிங்கிறது நம்ம தோலை கழிக்கும் போது பாதியாக போயிடும். அரிசி கணக்கு கிடையாது, நெல்லை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான ஒரு விவசாயத்தில் உற்பத்தி ஆகுறது. உற்பத்தி ஆனதுக்கு பிறகு நம்ம மாடிஃபை பண்ணி அதை சுருக்கணும். அதனால வந்து அரிசி கணக்கு இல்லாமல் நெல் கணக்கு தான்.